நிரந்தர குளிர்காலம். ஒரு காலத்தில் ஒரு மலை அடிவாரத்தின் பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்த கிராமத்தில் எல்சா என்ற ஒரு இளம் பெண் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அவள் ஒரு வளர்ப்பு குடும்பத்தில் வாழ்ந்தாள். ஆனால் அது எல்சாவுக்கு தெரியாது. அப்பா, எங்கள் மீசையை பாருங்கள். அடர்த்தியாக சுருளாக பெருசு. சரி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க. அம்மா, என் தலைமுடி உங்களுடையதை விட வித்தியாசமாக இருக்கிறது. என்ன? ஏன்? உன் கூந்தல் மிகவும் பிரம்மாண்டமானது. இல்லை, முடி மட்டும் இல்லை. உங்கள் எல்லோருக்கும் மறு இருக்கிறது, ஆனால் எனக்கு இல்லை. என் சருமமும் வெளிர் நிறமாக உள்ளது. எல்சா, இது போன்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ எங்கள் மகள், நாங்கள் உன்னை நேசிக்கிறோம். அது போதாதா? இதோ ரொட்டி, சீஸ் மற்றும் விதைகள். ஆனால் எனக்கு சீஸ் மற்றும் தேன். சீஸ் மற்றும் தேன். இந்தா. ருசியாக இருக்கிறது. இவர்களுக்கு ஏன் இது பிடிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. எல்சாவிற்கு எப்போதுமே தனது வாழ்க்கையில் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்தாள். ஆனால் அது என்னவென்றுதான் அவளுக்கு உணர முடியவில்லை. கோடை காலத்தில் ஒரு நாள் எல்சா மலையை நோக்கி நடக்க முடிவு செய்தாள். இங்கே மேலே மிகவும் அழகாக இருக்கிறது. பூக்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. நான் இவற்றை சேகரித்து அம்மாவிடம் கொடுத்தால் அவள் இவற்றை விற்று பணம் சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் அவள் எவ்வளவு அடர்ந்த செடிகளிலிருந்து அவள் பறிக்கிறாள் என்பதில் கண்மூடித்தனமாக சேகரிக்கும் போதே தெரிந்தது. சூரியன் மிகவும் சூடாக இருக்கிறது. நான் இங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். சூரியன் மறையும் நேரத்தில் எல்சா நன்றாக தூங்கிவிட்டாள். திடீரென்று கண் விழித்தாள். என்ன, நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இருந்தாலும் அந்த இருட்டில் அவளால் எதையும் பார்க்க முடியவில்லை. காற்று வேகமாக வீசியது. அது பனியை போல குளிர்ச்சியாக இருந்தது. இது எந்த இடம்? நான் இங்கிருந்து வெளியேற வேண்டும். அந்த பனிக்காற்று அவளை வழிமாற்றியது. எல்சா தங்குவதற்கு ஒரு இடத்தை தேடினாள். அங்கே நான் சீக்கிரம் செல்ல வேண்டும். உள்ளே யார்? அவள் கண்களை மூடினாள். அப்போது கதவு திறந்தது. அவள் மீது ஒரு உயரமான நிழல் தவழ்ந்தது. யாராவது என்னை காப்பாற்றுங்கள். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. எல்சா ஒரு சூடான ஆடம்பரமான படுக்கை அறையில் இருந்தாள். நான் எங்கே இருக்கிறேன்? ஓ, அது சரி. நேற்று இரவு நான் இங்கே வந்தேன். தனக்கு பக்கத்தில் சூடான உணவை பார்த்ததும் எல்சா மகிழ்ச்சி அடைந்தாள். அதை பசியுடன் சாப்பிட்டாள். அந்த அறை தூசு நிறைந்திருந்தாலும் நன்றாக இருந்ததை கவனித்தாள். நான் அந்த மனிதரை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வீட்டை விட்டு அவள் வெளியே செல்ல எத்தனித்த பொழுது நெருப்படுப்பிற்கு அருகில் ஒருவன் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். எழுந்து விட்டீர்களா? ஆம், நேற்று இரவு எனக்கு உதவியதற்கு நன்றி. நீங்கள் நன்றாக இருப்பதால் நீங்கள் உடனே உங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். கடவுளே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? கிளம்பு. அந்த விசித்திரமான வீட்டை விட்டு அவள் வெளியேறும் போது காற்று மென்மையாக இருப்பதை உணர்ந்தாள். உறைந்த மரங்களையும் வெள்ளை பனியையும் அவள் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. நாம் இப்போது வசந்த காலத்தில் இருக்கிறோம். மரம் அழகாக பச்சை நிறத்தில் உள்ளது. ஆனால் இந்த பகுதி எப்படி குளிர்காலமாக உள்ளது? விரைவிலேயே அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் இருந்து வெளியே வந்தாள். எல்சா! எல்சா, எங்கிருக்கிறாய்? அம்மா, அப்பா,
எல்சா, நாங்கள் மிகவும் கவலையோடு இருந்தோம். ஆமாம், நீ ஏன் இங்கே வந்தாய் கண்ணா? நான் உங்களுக்காக சந்தையில் விற்க பூக்களை எடுக்க வந்தேன், ஏதாவது சம்பாதிக்கலாம் என்று. ஆனால் நான் தொலைந்து போய் ஒரு மரத்தின் அடியில் படுத்துக்கொண்டேன். மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை என் செல்லமே, உன் உயிரை விட எங்களுக்கு பணம் தேவையில்லை. நீ மீண்டும் இங்கே வரக்கூடாது. எல்சா தலையாட்டினாள். ஆனால் அவளுடைய விசித்திரமான சந்திப்பை பற்றி பெற்றோரிடம் சொல்லவில்லை. குழப்பத்துடன் இருந்தாள். அடுத்த நாள் அவள் சிந்தனையில் இருந்தாள். அந்த மனிதர் என்னிடம் கருணை காட்டினார், ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் அவரை பார்க்க வேண்டுமா? அப்பா வயல்களில் மும்முரமாக இருக்கிறார், அம்மா தோட்டத்தில் இருக்கிறாள், தாமதமாக வீடு திரும்புவாள். டிம் மற்றும் பென் எப்போதும் சூரிய அஸ்தமனம் வரை விளையாடுவார்கள், அதனால் நான் செல்லலாம். எல்சா பனிக்காற்றுடன் போராடி அந்த மலையை நோக்கி நடந்தாள். அங்கு சென்றதும் எல்சா கதவை தட்டினாள். வணக்கம், நான் தான் அந்த பெண். உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு நன்றி சொல். நேற்றே கூறிவிட்டீர்கள், வருகிறேன். இருங்கள், என்னை இங்கே விட்டு செல்லாதீர்கள். நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீர்களா? ஓ அடக்கடவுளே, இந்தாங்க. இன்னும் இங்கேயே இருக்கிறீர்கள், என்ன இது? சூப். உங்கள் ஜலதோஷத்தை குணப்படுத்த தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுங்கள். சூப்பை கண்ட அவருக்கு உண்மையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அது அப்போது தேவைப்பட்டது. சுவையாக உள்ளது. அமைதியாக சூப்பை அவர் குடித்துக் கொண்டு இருந்தாலும் இதுவரை கோபமாக இருந்த அவர் முகத்தில் இப்பொழுது புன்னகை பூத்தது. அதை கண்டு இவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இப்போது செல்ல வேண்டும் மிஸ்டர் ஆல்ஃப்ரெட். சரி மிஸ்டர் ஆல்ஃப்ரெட், உங்களை நாளை வந்து சந்திக்கிறேன். ஆனால் எதற்கு? வருகிறேன். புன்னகைத்த எல்சா மகிழ்ச்சியுடன் தனது வீட்டிற்கு சென்று தனது குடும்பத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்தாள். அப்போது அவளை மிஸ்டர் ஆல்ஃப்ரெடவரி பார்த்து கொண்டிருப்பதாக உணர்ந்தாள். அவள் அவருடன் இருக்கும் போது மனதில் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வை உணர்ந்தாள். ஆரம்பத்தில் மிஸ்டர் ஆல்ஃப்ரெட் அவளை புறக்கணித்தாலும் போக போக சன்னியின் வரவை அவள் வரவேற்றார். இறுதியில் அவர் தனது புதிய அற்புதமான விஷயங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் அற்புதமான கதைகளை புத்தகங்களிலிருந்து படிப்பார். நான் உங்களுக்கு ஒன்றை கொடுக்க விரும்புகிறேன். உள்ளே சென்ற அவர் அவளுக்கு ஒரு விருந்து கொடுத்தார். இது எனக்கு பிடித்தது, தேன் கலந்த ஆட்டுப்பாலாடை கட்டி. எனக்கும் இது மிகவும் பிடிக்கும், என் குடும்பத்தில் யாருக்கும் இது பிடிக்காது. மிஸ்டர் ஆல்ஃப்ரெடும் எல்சாவும் நெருக்கமாகினார்கள். அவர்களிடையே ஒரு வலுவான பிணைப்பு உருவானது. இவ்வாறு 2 ஆண்டுகள் கழிந்தன. எல்சா 18 வயதை எட்டினாள். ஒரு நாள் எல்சாவின் கிராமத்து வயலில் ஏதோ ஒரு ஜீவன் வயலை நாசம் செய்திருந்தது. மீண்டும் பயிர்களை எவ்வாறு வளர்ப்பது? நமக்கு உடனடியாக புது விதைகள் தேவை. ஆனால் அவற்றை வாங்க நம்மிடம் பணம் இல்லையே. அன்று ஆல்ஃப்ரெடை பார்க்க வந்த அவள் அந்த பேரழிவை பற்றி அவரிடம் விளக்கமாக கூறினாள். உணவு பற்றாக்குறையால் சிலர் பட்டினியாக கிடப்பார்கள். சோர்வாக இருந்த எல்சாவின் முகத்தை பார்த்த அவர் அறையை விட்டு வெளியேறினார். இந்தா. என்ன? தங்க நாணயங்கள் மற்றும் நகைகள் உள்ளது. எல்சா, இதை விவசாயிகளுக்கு கொடுங்கள், ஆனால் ரகசியமாக கொடுங்கள். அவர்கள் தங்கள் பயிர்களை காப்பாற்ற போதுமானதாக இருக்கும். ஆச்சரியப்பட்ட எல்சா அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாள். தனித்தனி சிறு பைகளில் பிரித்து அவற்றை பல்வேறு விவசாயிகளின் வீட்டு வாசல்களில் வைத்தாள். விவசாயிகள் நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியப்பட்டார்கள். மிஸ்டர் ஆல்ஃப், நான் செய்துவிட்டேன். விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நன்றி எல்சா. எனக்கு நிச்சயமாக தெரியும், என் மனைவி கூட மகிழ்ச்சி அடைவாள். உங்கள் மனைவியா? தன் மனைவியை நினைத்ததும் அவர் சிரித்தார். நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். நீண்ட காலத்திற்கு முன்பு நான் ஒரு பணக்காரன், ஆனால் திமிர் மற்றும் பேராசை கொண்ட மனிதன். என் அன்பு மனைவி ஒலிவியா, தங்கம் என்றால் அவளுக்கு பிடிக்கும். ஆனால் நான் அவளுடைய எந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்றவில்லை.
ஒரு புத்தாண்டு நாள். நாங்கள் அனைவரும் வீட்டில் விருந்தினர்களுடன் கொண்டாடினோம். நீங்கள் விரும்பும் அளவுக்கு கொண்டாடுங்கள். நன்றி நன்றி நன்றி. ஆ, என்ன இது? தயவு செய்து இன்று இரவு மட்டும் தங்க கொஞ்சம் இடம் மற்றும் சாப்பிட கொஞ்சம் உணவு தாருங்கள். வெளியே செல்லுங்கள், நாங்கள் விருந்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பே, அவர்களுக்கு பசி மற்றும் குளிராக இருக்கிறது, உதவலாமே? இல்லை என்றால் இல்லை, வெளியே போங்கள். அந்த நேரத்தில் காற்று வேகமாக வீசியது. வயதான பெண்மணி தேவதையாக மாறினாள். நீ கல் போன்ற கல் நெஞ்சம் கொண்டவன். இருப்பினும் உன் மனைவி மிகவும் கனிவானவள். அவளுடைய காதலுக்கு நீ தகுதியற்றவன். இனிமையான வாழ்க்கைக்கு நீ தகுதியற்றவன். உனக்கு நித்திய குளிர்கால வாழ்க்கை மற்றும் உன் மனைவி ஒரு நீண்ட தூக்கத்திற்கு செல்வாள் என்று நான் உனக்கு சபிக்கிறேன். உன் மோசமான நிலையை கண்டு நீ உண்மையிலேயே வருந்தினால் அவள் விழிப்பாள். மற்றும் இதை அறிந்து கொள், சாபம் உடைக்கப்படும் போது மறைக்கப்பட்ட உண்மைகள் தானாகவே வெளிப்படும். அதன் பிறகு உறைந்த அலை போல உறைபனி நம் பூமியின் மீது கொட்டியது. கடவுளே, என் செல்ல குழந்தை, இவளை இங்கிருந்து அழைத்து செல், இவளை காப்பாற்று. விரைவிலேயே ஆழ்ந்த தூக்கத்திற்கு என் குழந்தை சென்று விட்டது. நான் அவளை தேடினேன், ஆனால் எங்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மிகவும் சோகமானது. நீங்கள் ஒரு கெட்ட மனிதர் அல்ல. உங்களுக்கு கனிவான இதயம் உள்ளது. உங்கள் மனைவி உறுதியாக எழுவாள். நான் அவர்களை பார்க்கலாமா? அவர்கள் பனிக்கட்டி அறைக்குள் நுழைந்த பொழுது எல்சா ஒரு அழகான பெண்மணியை பார்த்தாள். அவள் அமைதியாக பனிப்பெட்டியில் தூங்கினாள். இவள்தான் ஒலிவியா. அன்பு ஒலிவியா, என்னை மன்னித்துவிடு. உன்னிடம் தவறாக நடந்து கொண்டேன். நான் செய்த தவறுகளுக்கு இப்போது வருந்துகிறேன். அன்பும் கருணையும் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை இங்கே இந்த எல்சா எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டாள். இப்பொழுது நீ எழுந்திருக்க வேண்டும். பனிப்பெட்டி உடைந்தது. மரத்தில் இருந்த உறைபனி அனைத்தும் சிதறியது. அந்த மாளிகை சூடானது. அதை சுற்றிலும் பூக்கள் பூத்தது. ஆல்ஃப்ரெட், ஒலிவியா, நீ எழுந்து விட்டாய். நாம் எங்கே இருக்கிறோம்? ஆல்ஃப்ரெட் கண்ணீர் விட்டுக்கொண்டே நடந்த அனைத்தையும் விளக்கி கூறினார். ஒலிவியாவின் சாபத்தை பற்றி நினைத்து பார்த்தார். இவள் நம் மகளா? இல்லை, இவள் எல்சா. மிகவும் நல்ல பெண். 2 ஆண்டுகளாக நம் வீட்டிற்கு வந்து போய் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளது தாடையில் 3 சிறிய மச்சம் உள்ளது, பாருங்கள். என்னுடையது போல. என்ன? ஆனால் நான் இதுவரை அதை பார்த்ததில்லையே. சாபம் உடைக்கப்படும் போது மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் தானாக வெளிப்படும். திடீரென்று எல்சா தனது தாயின் குரலை கேட்டாள். எல்சா, எல்சா! அம்மா, இங்கிருக்கிறேன். ஓ எல்சா, இங்கே வரக்கூடாது என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? மேடம் ஒலிவியா. ஓ அலி! இரண்டு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து அழுதனர். எல்சா அங்கேயே சிலையாக நின்றாள். என் அம்மாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓ எல்சா, உண்மை என்னவென்றால் மேடம் ஒலிவியா தான் உன் உண்மையான தாய். அவர்கள் உன் உண்மையான பெற்றோர். என்ன? உன்னை காப்பாற்ற நான் உன்னை பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துச் சென்றேன். அந்த உண்மையை உன்னிடம் சொல்ல முடியவில்லை. ஆனால் நாங்கள் உன்னை எங்கள் சொந்த மகளாக நேசிக்கிறோம், அன்பான எல்சா. எனக்கு தெரியும். அழுது கொண்டிருந்த எல்சாவை அள்ளி அணைத்துக் கொண்டார். எல்சா! அப்பா, அம்மா, எங்கள் அன்பு மகளே! அதன் பிறகு எல்சா தனது உண்மையான குடும்பத்துடன் தங்கினாள்.
ஆனால் ஆலி, ஜார்ஜ் மற்றும் இரட்டையர்கள் அடிக்கடி வந்து சந்தித்தனர். அவர்களும் இவர்களை நேசித்தனர். ஆனால் இறுதியாக சொந்தமான இடம் என்று உணர்ந்ததில் அவள் சந்தோஷம் அடைந்தாள்.